செந்தூர் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் சசிகுமார் மற்றும் நிக்கி கல்ஜானி நடிப்பில் கே வி கதிர்வேலு இயக்கத்தில் ராஜவம்சம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கரலா கட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட், ஒரு கலை. கரலா கட்டை ப்ராக்டிஸ் பண்றதுனால விமென்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துடுது, வெயிட் போட்டுறாங்க, முதுகு வலி, கழுத்து வலி, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் பெண்களுக்கு இந்த மெய்ப்பாடம் அண்ட் கரலை கட்டை பண்ணால் உடல் வலி வலுவாகும், நல்லா ஸ்ட்ரெங்கன் ஆகும். எனக்கே கூட நான் ஏதோ ஒரு இன்ச் வளர்ந்த மாதிரி தோன்றுறது, பட் ஆக்சுவலி உண்மையில் என்ன இருக்குன்னா என்னோட கூன் பேருக்கு எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி பீரியட்ஸாக இருக்கும்போது அம்மா கூட என்னோடய ரூம்குள்ளே வரமாட்டாங்க, என்கிட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் காரணமாக வந்து கரலக்கட்டை தான் இருந்திருக்கு. ஜிம் ஒர்க் அவுட்ல நம்மளுடைய மசில்ஸை நம்ம ஒரே விதத்துல தான் மூவ் பண்றோம், பட் கரலக்கட்டை நம்ம உடலை வந்து 360 டிகிரி திருப்புறோம், வளைக்கிறோம். அதனால நம்மளோட ஓவரால் எல்லா மசில்ஸ் நரம்புகளும் வேலை செய்யறது, ஸ்ட்ரெங்கனும் ஆகிறது. என்னதான் ஒரு விஷயத்த வீட்லயே நம்மளால செய்ய முடியும்ன்ற போது, அதுவும் நம்ம கலை, நம்மளோட தமிழர்களோட கலை இருக்கு, அதை கத்துட்டு நம்ம செய்யலாம், நம்ம உடல் வலிமையா இருக்கும்ன்ற போது வேற எங்கேயும் நம்ம ஏன் தேடி போறோம்னு எனக்கு புரியல. ஸோ இந்த கரலாக்கட்டையோட சொந்தக்கார பெண்கள் வந்து இங்கே தான் இருக்காங்க. இவங்க ஏன் கரலாக்கட்டைனா என்ன, எதனால் இதை பண்ணுறாங்க, என்ன யூஸ் எல்லாமே நம்ம அவங்ககிட்டே கேட்கலாம். அண்டு ஸ்வாதி, த்ருஷா அண்ட் மஹிமா, எஸ் வணக்கம். வணக்கம். ஸோ ஸ்வாதி, இந்த கரலாக்கட்டை பற்றின வரலாறு எல்லாமே எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். என்னோட பேர் ஸ்வாதி, நான் மெய்ப்பாடம் கோச்சாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கரலாக்கட்டை வந்து மெய்ப்பாடம். கரலக்கட்டை வந்து உங்களோட பாடி ஹைட்டு வெயிட்டுக்கான ஒரு ப்ரொபோர்ஷனேட்டில் தான் உங்களுக்கு உங்களோட கரலக்கட்டை வந்து கஸ்டமைஸ்டாக கிடைக்கும். ஸோ அந்த கரலக்கட்டை எடுத்து தலைக்கு சுத்தும் போது, 2 கிலோ 3 கிலோ இருக்கிற கரலக்கட்டை எடுத்து தலைக்கு 64 வகையான சுற்றுகள் சுற்றும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு வலிக்கும், தோள்கள் பிடிச்சிக்கும், தசைகள் வந்து ஒரு மாதிரி அப்படியே நரைச்சி போன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெய்ப்பாடம் உடல் தயார்படுத்துறதுக்கான அந்த எக்ஸசைஸ் பண்ணி கரலக்கட்டை சுற்றுறதுக்கு நம்மளோட உடம்பை தயார்படுத்துறதுக்கான ஒரு வழி வகை தான் வந்து ஃபஸ்ட்டு மெய்ப்பாடம். ஸோ நம்மளோட உடம்பை பற்றின அவேர்னஸ், ஒரு 360 டிகிரி மொபைலிட்டி, நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, எந்த விதமான கரலக்கட்டை எடுத்து நமக்கு சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலிருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெண்கள் வந்து கரலாக்கட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அப்போலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை இப்போ நீங்கள்லாம் தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்களா? கரலாக்கட்டை அப்படின்றது ரொம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் ஆடியன்ஸ்கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன், அந்த காலத்தில் இருந்த தஞ்சாவூர் டெம்பிள் ஆகட்டும், அந்த காலத்தில் இருந்த 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நம்மளோட கோயில் ஆர்கிடெக்சர், டெம்பிள் ஆர்கிடெக்சரை மறுபடியும் ஏன் நம்ம இப்போ கொண்டு வர முடியல அப்படின்னா, நமக்கு அந்த அதுக்கான உடல் அவேர்னஸ், இந்த மெய்ப்பாடம் அவேர்னஸ் இல்லை, நம்மளோட உடம்பு பற்றின அவேர்னஸ் இல்லை, அந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னா பெண்களும் சேர்ந்து ஆண்களும் சேர்ந்து இந்த கரலக்கட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நிறைய கோயிலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெண்கள் வந்து ஒரு சின்ன கட்டை கையில் வச்சுருப்பாங்க, சிவன் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வாசலில் 2 பேர் பாதுகாவலர் இருப்பாங்க, அந்த பாதுகாவலர்கிட்ட கரலக்கட்டை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் இருந்தே பெண்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பெண்களுக்கான ஒரு கலை தான். ஆக்சுவலாக இந்த கரலக்கட்டை அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து, நம்ம அப்போல்லாம் வந்து அம்மியில் தான் மசாலா அரைப்போம், ஆட்டு உரில் தான் மாவெல்லாம் ஆட்டுவோம் இல்லையா? ஸோ இப்போ மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்துருச்சு, பட் அது பண்ணாலே உங்களுக்குலாம் எக்ஸசைஸ் தானே அப்படின்னு இன்னும் நம்மளை கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அம்மிக்கல் ஆட்டு உரலுக்கும் இந்த கரலக்கட்டை இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அம்மிக்கல் ஆட்டுக்க உரல் வந்து நம்ம வழிவகையாக வந்து சமையல் ஒரு இதுதான், ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கரலாக்கட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட், ஒரு கலை.
ஸோ கரலா கட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால விமென்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, விமென்க்கு வந்து சீக்கிரம் அவங்களோட எப்போவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் டிப்ரெஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்கில் இருப்பாங்க. அந்த மல்டி டாஸ்கிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கோயில்கள், அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் தூக்கி கட்டியிருக்காங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். ஸோ அந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, பெண்கள் அவங்களோட வீட்டையும் சரி, அவங்களோட ஆஃபீஸையும் சரி, அவங்களோட சொசைட்டியும் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இது ஒரு பெண்களுக்கான ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் விச் இஸ் ஹேஸ் டு பி வித் விமன். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதை பண்ணுறதுனால சரியாகும்? பிகாஸ் ஜிம் போகிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த கரலா கட்டை பண்ணுறதுக்கும் மெய்ப்பாடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் முன்னாடி நான் பார்த்தா கூட வீட்டில் பெண்கள் நிறைய வேலை செய்வோம். கிணத்துலேருந்து தண்ணி எழுப்போம், அம்மிக்கல் இருக்கும், ஆட்டுக்கல் இருக்கும். அதனால உடல் ஒரு மாதிரி வலிமையாக இருந்தது. இப்போ நம்மளை சுற்றி நிறைய கன்வீனியன்ஸ்க்காக கேட்ஜெட்ஸ் வச்சுருக்கோமே தவிர, அதனால் நம்மளுக்கு உடல் பயிற்சி கம்மியாயிட்டு அண்ட் நம்மளோட உணவு பழக்கங்களும் மாறி போயிடுது இல்லையா. இதனாலேயே நிறைய நோய்கள் பெண்களுக்கு வருது. ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துடுது, வெயிட் போட்டுறாங்க, முதுகு வலி, எழுத்து வலி, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் பெண்களுக்கு இது இந்த காரணனாலேயே நிறைய வருது. இந்த மெய்ப்பாடம் அண்ட் கரலை கட்டை பண்ணால் உடல் வலுவாகும், நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். மோர் தேன் தட், நம்மளுடைய இப்போ நம்மளோட லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கோவிட் டைமில் இந்த ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுற பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே இந்த கழுத்து வலி, முதுகு வலி, பூனெல்லாம் போடாமல் நம்மளோட உடல் வந்து நிலையா பாஸ்டர் கரெக்டாகிடும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எனக்கே கூட நான் ஏதோ 1 இன்ச் வளர்ந்த மாதிரி தோன்றுறது, பட் ஆக்சுவலி உண்மையில் என்ன இருக்குன்னா என்னோட பூன் பேருக்கு, அதனால ஐ ஆல்சோ அப்பியர் டாலர். ஓகே, இந்த கரலா அப்படிங்கிற இந்த கரலா கட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் வந்து உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு மாடர்னான பெண்கள் மாதிரி தான் இருக்கீங்க, பட் உங்களோட அந்த கொண்டை பூ சுற்றுறது, மூக்குத்தி போட்டிருக்கிறது, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எனக்கு ரொம்ப அட்மரபிளாக இருக்குது. பிகாஸ் பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணுக்கு அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது, நம்மளோட கலாச்சாரத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படி தானே நார்மலாக நடப்போம், பட் இந்த கரலா கட்டை சுற்றணும் நம்மளோட பழங்கால கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் வந்தீங்க? உண்மையில் நான் ஆக்சுவலி ஒரு 1 or 2 இயர்ஸ் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் செஞ்சுருந்தேன், பட் எனக்கு அது செய்யும்போது நிறைய தடவை இன்ஜுரிஸ் வரும். அந்த இன்ஜுரிஸ் வந்தால் ரொம்ப நாளைக்கு திருப்பியும் போய் செய்ய முடியாது. பிசைட்ஸ் அது இல்லாத எனக்கு ஏற்கனவே உடலில் சில நோய்கள் இருந்தது. எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்தது, ஷோல்டர் தாண்டி கை தூக்க முடியாது, அண்ட் ஐ ஹேட் பீரியட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிராம்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ எனக்கு தோணிட்டு நான் பண்ணுற இந்த உடல் பயிற்சி வெறுமா ஓகே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மேலே ஏதான ஒரு உதவணும் அப்படின்ற போது, நான் தேடும்போது இந்த ஆசானோட யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வந்து ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சேன். அண்ட் எனக்கு தோணிட்டு நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு கலையினால் அது கற்றுக்கிறத விட்டுட்டு நம்ம ஏன் வந்து ஆங்கிலர்களுடைய புது விதமான ஐடியாஸ்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கே மோகம் வருது, இது கற்றுக்கலாமே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு தோணிட்டு, அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் இதை செய்ய ஆரம்பித்தேன். பட் இதை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு உடம்பு வலு ஜாஸ்தியாக இருக்குது, வெயிட் லாஸ் அதெல்லாம் இருக்கே தவிர எனக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுது. அதே மாதிரி இந்த பீரியட் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கூட ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிடுது. ஆக்சுவலாக மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லல, இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது மாதவிடாய் பிரச்சனை வந்து ரொம்பவே இருக்கு. உங்களுக்கு என்ன இருந்தது, எப்படி சரியாச்சு, எத்தனை மாதம் இது நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சரியாச்சு? ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் நிறைய இருந்தது, அண்ட் ரொம்ப எக்ஸசிவ் ப்ளீடிங் அண்ட் கிராம்ஸ் அப்படின்லாம் இருந்தது. எனக்கு 2 மாதம் த்ரிஷாவோட கிளாஸ் 2 மாதம் அட்டன் பண்ணதுலேயே எனக்கு இந்த 2 ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுது, இன்க்ளூடிங் மை ஃப்ரோசன் ஷோல்டர். இதுவும் எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்லேயே எனக்கு இதில் பெரிய வித்தியாசம் தெரியறது. ஐ திங்க் சில ஜிம் ஒர்க் அவுட்டில் நம்மளுடைய மசில்ஸை நம்ம ஒரே விதத்தில் தான் மூவ் பண்ணுறோம், சிங்குலர் மூவ்மெண்ட் தான் இருக்குது. பட் கரலை கட்டை பண்ணும்போது நம்ம உடலை வந்து 360 டிகிரி திருப்புறோம், வளைக்கிறோம். அதனால நம்மளோட ஓவரால் எல்லா மசில்ஸ் நரம்புகளும் வேலை செய்கிறது, ஸ்ட்ரெங்தனும் ஆகிறது. இது எல்லாத்தோடையும் மேலே நம்மளோட முதுகு எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகுது. நம்மளோட முதுகு எலும்பில் தான் நம்மளோட உடம்போட வலிமை இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுருந்தா நிறைய நோய்கள் நம்மளை தொடவே முடியாது. அதுவும் இல்லாத நம்ம யூத்ஃபுல்லாக யங்காக இருக்கலாம், ஆல்சோ நம்மளுக்கு நல்ல லாங் லைஃப் கிடைக்கும்.
அனுஷா, உங்களோட இந்த ட்ரெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அமர்க்களமா அம்சமா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங்க இப்படி பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? ஸோ மை ஓன் ஜர்னி ஆஃப் கர்லாக்கட்டாய் ஸ்டார்டட் இன் டிசம்பர் 2019. When I was suffering from an autoimmune disease called as multiple sclerosis. And if you Google this disease, Google will tell you that there is no cure for this disease. So in 2019, I went to my Gurukulam in Pondicherry, Jyoti Silambam Kshatriya Gurukulam. And I started practicing under my master, Guru Dr. Jyoti Senthil Kannan. And within 3 months, I was able to reverse all the symptoms of multiple sclerosis, which is considered as incurable by modern medical science. So after 3 months, when I completely got rid of my own suffering, my own pain, that's when I decided that I want to spread this powerful message to all the women, children, men. And as I recovered, I realized the source of power, just realized the source of divine power and the divine blessing that we all have access to. We all have access to this power, strength, potential to achieve whatever you want to achieve. So I guess the way I dress reflects this power and strength that I live on a daily basis, which is also now, thanks to God's blessings, is a source of strength for my students. So that that is what reflects in the way I dress. ஸ்வாதி, நீங்க எப்படி கர்லாக்கட்டுக்குள்ள வந்தீங்க? ஒரு 10 இயர்ஸா வந்து நான் டெல்லியில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். தமிழ்நாடு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தான் இருந்தேன். ஆனா நான் ஒரு சத்தியமங்கலம் ஒரு ஸ்மால் டவுன் பொண்ணு தான். அப்போ 2020 வந்து நான் துஷாவை இன்டர்வியூ எடுத்தேன் என்னோட ஆண்டர்பிரினர்ஸ் சேனலுக்காக. அப்போதான் வந்து ஐ காட் சோ இன்ஸ்பயர்ட். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவங்களோட பேச்சு, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட ஆரோ, ஸோ இட் வாஸ் லைக் அட்ராக்டிவ் டு மீ. ஸோ அந்த டைமில் வந்து ஸோ வை நாட் ஐ ஆல்சோ லேர்ன் திஸ், நான் ஏன் இதை கற்றுக்க கூடாது? ஒரு மகாராஷ்டிரன் பொண்ணு நம்மளோட தமிழ் சார்ந்த கலையை எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ஐ காட் ஸோ இன்ஸ்பயர்ட். ஸோ அப்போ தான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி May 21, இந்த வருஷம் 2021லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி பீரியட்ஸாக இருக்கும்போது அம்மா கூட என்னோடய ரூம்குள்ளே வரமாட்டாங்க, என்கிட்ட பேசுறது கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும், அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிவ்னஸ் இருக்கும், எதை பார்த்தாலும் கோபம் வரும் அந்த டைமில். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு என்னோடய பாடியை மூவ்மெண்ட் பண்ணுறதும் ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் காரணமாக வந்து கர்லக்கட்டை தான் இருந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு கோச்சாகவும் என்னோடய ரோல் வந்து டபுளாக இருக்குது. காலையில் 6-7 வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட், 7-8 வந்து நான் கோச். மகிமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கர்லக்கட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம? கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் தொடர்ச்சியாக பண்ணாலே நம்ம உடலில் நிறைய மாற்றங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். உண்மையில ஆங்கிலர்கள் ஆட்சி போது இந்த மாதிரி நிறைய நம்மளோட பாரம்பரிய கலைகள் எல்லாம் வந்து அவங்க தடை பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய பேரோடைய தியாகத்தினால, நிறைய குரு ஆசானோட தியாகத்தினால அவங்க இதை பாதுகாத்து நம்மளுக்கு இனி கொடுத்துருக்காங்க. நம்ம கத்துண்டு நம்ம எங்கேயோ போய் வெளிநாட்டு இதை கத்துக்கிறத நம்ம நம்மளோட கலையை கத்துண்டு பாதுகாத்து இன்னும் வரப்போற நம்ம பசங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ நம்ம ஜிம்ல வந்து ஃபுல் உடம்பு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ நிறைய மெஷின் இருக்குது. உண்மையில் இந்த சின்ன கரலக்கட்டியே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா மசில் குரூப்பும் நாடியும் அது வேலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அது செய்யவும் செய்யும், அதை வலிமையும் படுத்தும். ஸோ சின்னதாக ஒரு விஷயத்தை வீட்லேயே நம்மளால் செய்ய முடியுன்ற போது, அதுவும் நம்ம கலை, நம்மளோட தமிழர்களோட கலை இருக்குது, அதை கற்றுன்னு நம்ம செய்யலாம், நம்ம உடல் வலிமையாக இருக்கும்ன்ற போது வேற எங்கேயும் நம்ம ஏன் தேடி போறோம்னு எனக்கு புரியல. இது பண்றதுனால கை வலிக்குமா? இப்போ நீங்க வந்து ஒரு மிக்சியே இருக்கு, 1 கிலோ மிக்சியில 1 கிலோ அரிசி தான் ஆட்ட முடியும், இல்லைனா கிரைண்டர்ல 10 கிலோ போட்டீங்கன்னா உங்களால அது வந்து ரிப்பேர் ஆயிரும், இல்லைனா வந்து வெளியில தேவையில்லாம சுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடலும், நம்ம உடலை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 3 கிலோ கரலக்கட்டை, 2 கிலோ கரலக்கட்டை எடுத்து நான் ஒரு 20 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் மெய்ப்பாடம். அதுதான் எங்கள் ஆசான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த அதில் தான் நானும் மகிமாவும் சர்டிஃபிகேஷன். இவங்க வந்து கரலக்கட்டையில் வந்து சீனியர் 2 லெவல்ஸ் முடிச்சிருக்காங்க.
ஸோ அப்போ டூ லெவல்ஸ் முடிச்சாலும் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெய்ப்பாடும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தோள்களை வலிமை வைக்கணும். தோள்கள் வந்து வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு அந்த கரளக்கட்டை தூக்கி சுத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி தூக்கி சுத்தும் போது உங்களுக்கு வலி இருக்காது. சூப்பர். அண்ட் மகிமா, இந்த கொண்டை இந்த பூ இதெல்லாம் எப்பயுமே போட்டுப்பீங்களா? உண்மையில ஆக்சுவலி இது எனக்கே தெரியாது, நம்மளுடைய கலாச்சாரத்துல இந்த தலையில மல்லிப்பூ வச்சுக்கிறதுலாம் இருக்கு. பட் ஒரு தடவை ஆசான் சொல்லி நான் கேட்டேன் தட் இந்த மல்லிப்பூட ஸ்மெல் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுமா. ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்துல எல்லாம் அவங்க யோசிச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் மூக்குத்தி போடுறதுலேருந்து தலையில பூ வைக்கிறதுலேருந்து எல்லாம் யோசிச்சு தான் செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ நம்ம தான் இதெல்லாம் வந்து மதிக்கிறது இல்லை, நம்மளுக்கு இது தெரியாதவும் போயிடுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது, நம்ம இன்னும் இதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும், இதெல்லாம் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும், அது இல்லாத நம்ம வாழ்க்கையில் இதை செயலும் நம்ம படுத்தணும். பட் வீட்டில் எவ்வளோ சப்போர்ட் மகிமா? பிகாஸ் ஒரு மாடர்னா ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு அப்படின்னு போட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் நம்ம எல்லாரும். பட் இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டி முகத்து போட்டு பூ வச்சு இந்த மாதிரி கரலா கட்டெல்லாம் எடுத்து சுற்றும் போது எப்படி வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, பக்கத்தில் நெய்பர்ஸில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் பார்த்து எல்லா நிறைய பேர் நம்மள மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. யாரான ஒருத்தர் எப்போவானா ஏதானா ட்ரெண்டை மாற்றணும்னோ. ஸோ இந்த மூக்குத்தி கூட என்னோட பாட்டியோட மூக்குத்தி தான். இந்த புடவை வந்து என்னோட பெரியம்மாவோட புடவை. நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்றத பார்த்து அவங்க எல்லாம் இன்ஃபேக்ட் என்னை காசாசியாக கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை, என்னோட பசங்கள்லாம் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, நீ வேணும்னா எடுத்துன்னு போய் போட்டுக்கோ அப்படின்னு. இவங்க மூணு பேர் பார்க்கும்போது எனக்கும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணிக்கணும், இதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அவங்க சொன்னாங்க இதில் எவ்வளோ யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெஷினை வாங்கி போட்டு அதெல்லாம் வந்து துணிக்காய போடுற மெஷினாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை தாண்டி இத்தனோண்டு கரலா கட்டை இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்கு அப்படின்னா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க? நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார கரலா கட்டை இப்போ மாடர்னாக ட்ரெண்டிங்காக இந்த பெண்கள் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க கூட சேர்ந்து இன்னும் நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு வரலாம், நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்பி நாம் இதை செய்யலாம். For more women-related content, please subscribe to Aval Glitz. செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் சசிகுமார் மற்றும் நிக்கி கல்ஜானி நடிப்பில் கே வி கதிர்வேலு இயக்கத்தில் ராஜவம்சம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.